எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்னா ரொம்ப பெருசுலாம் கிடையாது, வெறும் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். நம்ம இத்தனை நாளாக வந்து விளையாண்டுட்டு இருந்தோம்ல, அது என்ன சொல்கிறது, இந்த 10 ரூபா கட்டினா 20 ரூபா அந்த மாதிரி ஆப் தான். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ப்ரோ ஏன் ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் லீவ் பண்ணுவீங்க. அதுக்கு தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட ஓன் விருப்பம். நான் இதை யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் கேம் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி அழகாக வந்து விட்ரா பண்ணலாம். ஜஸ்ட்டு அவங்க சொல்கிற ஸ்டோன், கருப்பு கலரில் வர ஸ்டோனை வேகமாக கிளிக் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே 20 ரூபா கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ இந்த ஆப்பை பற்றி ஏன் ப்ரோ போகிறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, பேட்டிங் கேஷ் ஏர்னிங் ஆப்பும் கிடைக்கல, பேங்க் கேஷ் ஏர்னிங் ஆப்பும் கிடைக்கல. கடந்த 4 நாளில் ஒரு ஏர்னிங் ஆப் கூட ட்ரஸ்டடாக லான்ச் ஆகலை. அதுதான் வந்து உண்மையிலும் உண்மை. நீங்கள் எந்த ஏர்னிங் யூடியூபர்ஸ் எடுத்திங்கனாலும் போட்ட கண்டென்ட்டை திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கோம், அரைச்ச மாவையை தான் திருப்பி திருப்பி அரைச்சிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ கடைசி நாள்னால எந்த ஆப்பும் ஒர்க் ஆகாதனால இந்த ஆப் மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா வேணாமங்க தான் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இனிமேல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் கீழே வர சப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான வரும், அதை போய் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். நீங்கள் ஒருவேளை மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம எப்படி மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுங்கிறத சம்மந்தப்பட்டு தான் டெய்லி வீடியோஸ் வந்து ரெகுலராக புது புது வீடியோவாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 20K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்னோட ஃபேஸ் ரிவீல் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 19,500 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இன்னும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்னோட ஃபேஸ் ரிவீல், அப்புறம் வந்து என்னோட யூடியூப் ஜெர்னி பற்றி ஸ்பெஷல் வீடியோ வந்து வரும். ஸோ அது எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க எதையும் மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்துக்கு சஜஷனில் போகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஷேர் பண்ண நினச்சாலும் ஷேர் பண்ணிக்கங்க, அவங்களும் வந்து ஏன் பண்ண அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் நீங்கள் எங்கே என்ன கேட்கும் ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் தான் இன்ஸ்டா லிங்க் இருக்குது. எனக்கு ஏதாவது நீங்கள் ப்ரைவேட்டாக பேசணும், ஏதாவது டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷன் தான் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் அந்த லிங்க்கு போனீங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவீங்க. எந்த ஆப் ஒர்க் ஆகுது, இந்த ஆப் ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த ஆப் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா, எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு டெலிகிராமில் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, மேயர் ஆப்பு, வெல்த் லிங்க், ஜியூகே ப்ரோ இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்னு டெய்லி நான் கமெண்ட்டில் பார்த்துட்ருக்கேன். மேயர் ஆப்பும் ஜியூகே ஆப்பும் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? பேமெண்ட் வராது. வெல்த் லிங்க் நேற்று வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஒர்க் ஆகலை. ஸோ வெல்த் லிங்க்கும் பேமெண்ட் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஆப் க்ளோஸ். இது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருப்பீங்க பார்க்காம. சரி, வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாங்க, வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த லிங்க்கு போனீங்க அப்படின்னா ஏபிகே ஃபைல் தான் வந்து ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட பேர், மொபைல் நம்பர், அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி, இவ்வளோ தான். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இதில் நமக்கு 1:1 பேட்டில் மினிமம் விட்ரா வெறும் 1 ரூபி தான். ஓகேவா? ஸோ அது 24/7 கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. 1:1 பேட்டில் மட்டும்தான் இந்த ஆப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஹோம் பேஜை கிளிக் பண்ணி ப்ளே நம்புங்கிறத கிளிக் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 10 ரூபா கட்டி விளாண்டா 20 ரூபா, 25 ரூபா விளாண்டு கட்டி விளாண்டா 50 ரூபா, 50 ரூபா கட்டி விளாண்டா 100 ரூபா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பிளிங் மாதிரி தான், சூதாட்டம் மாதிரி தான். ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது, அதே சமயம் தோக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எதுக்காக இதை வீடியோ போடுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த நான் சொல்கிற கேமில் வந்து நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டும் இருப்பீங்க. இப்போ எப்படி ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் என்ன மாதிரி இருப்பீங்களோ, சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃப்ரீ ஃபயர் எத்தனை பேர் விளையாடுவீங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ ஃபயர் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கேமை நிறைய பேர் விளையாண்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா மேபி லாஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் யுவர் ஓன் ரிஸ்க். நான் யாரையும் கட்டாயப்படுத்தலாம், மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ரோ நான் அதில் வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன் லாஸ் ஆயிடுச்சுன்னு யாரும் கமெண்ட்டில் லீவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா கட்டி 20 ரூபா வந்து பண்ணலாம். நம்ம 10 ரூபா கொடுத்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போனண்ட் வந்து தேடுது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஐயோ வெளியில் வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட் ஆப்போனண்ட் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே கருப்பு கருப்பாக வருது பார்த்திங்களா, இதை மட்டும் தான் நம்ம கிளிக் பண்ணணும். மாற்றி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா -2 பாயிண்ட். இதை நம்ம கரெக்டாக சொல்கிறதுக்கே 1 பாயிண்ட் தான், அது தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா -2 பாயிண்ட். ரொம்ப அசுர வேகத்தில் குறைப்பாங்க. செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு இந்த கேம் ஓரளவுக்கு விளையாட வரும், ஆனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு 2 கையில் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சங்கட்ட சூழ்நிலை. ஓகே,
ஐயோ மைனஸ் ஒன் ஆயிடுச்சு, நம்ம வந்து கரெக்டாக விளாடணும். ஒரு 200 பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ திங்க் வி ஆர் வின்னர்ஸ், ஓகேவா? ஸோ 200 பாயிண்ட் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கரெக்டாக ஒரு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாட தெரியுங்கிறவங்க மட்டும்தான் இதை ட்ரை பண்ணணும். நான் பேசிகிட்டே விளையாடிட்டு இருக்கேன், எப்படி வாய்ஸ் வருது, வாய்ஸ் ஓவர் எப்படி வருதுன்னு தெரியல. ஜஸ்ட்டு கரெக்டாக நான் எப்படி ப்ளே பண்ணுறேங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கருப்பு டப்பாவை வேகமாக தொட்டு அதை பச்சை கலரில் ஆக்கணும். இதுதான் வந்து நம்மளோட கேமே. ஸோ தப்பாக போட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து லாஸ் ஆகுது. ஜஸ்ட் நான் வந்து இப்போ 200 கிட்டத்தட்ட எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே நம்ம இதை முடிச்சுட்டோம். ஓகே எவ்வளோ 230, அதை ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 28 தான் எடுத்திருந்தாரு, நான் 230 எடுத்திருந்தேன். 200 பாயிண்ட் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி சைபவிலன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. யுவர் ப்ராஃபிட் 20 ரூபா, ஓகேவா? ஸோ எனக்கு இந்த கேம் பர்சனலாக நல்லா விளையாட தெரியுங்கிறதுனால நான் ஜெயிச்சிட்டேன். உங்களுக்கு விளையாட தெரியாமல் நீங்கள் அமௌண்ட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஜஸ்ட்டு ப்ளே நவுங்கிறத கொடுத்து நம்ம வந்து இதில் ப்ளே பண்ணி வந்து மணியை டபுள் மணி டபுளாக பண்ணிக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ஓன் விருப்பம் தான். ஓகே நம்ம இப்போ வேலெட்டை கிளிக் பண்ணிடலாம். நான் ஒரு 90 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், இப்போ 98 ரூபா இருக்குது, ஓகேவா? ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை மணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஆட் மணின்னு கொடுத்து 10 ரூபா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பேடிஎம் வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேடிஎம்க்கு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், இதை மட்டும் கொடுத்தீங்கனாலே உங்களோட பேடிஎம் வந்து மணி டேரெக்டாக ஆட் ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை கான்டாக்டர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம், அதாவது மணி ரீசார்ஜ் பண்ணி வரல, விட்ரா பண்ணி வரல அப்படின்னா நீங்கள் வந்து இவங்ககிட்ட தான் கான்டாக்ட் பண்ணணும். ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ரெஃபருக்கு 5 காசு கூட கிடையாது. ரெஃபர் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு இந்த ஆப்பில், ஓகேவா? ஸோ ஏன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுவீங்க, எப்போ ரெஃபருக்கு எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. ஸோ ரெஃபருக்கு அமௌண்ட்டே கிடையாது. இது நான் ஏன் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ண தெரிஞ்சவங்களுக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேறு கண்டென்ட் கிடைக்கலடா, அதுதான்டா உண்மை. என்னை பேச வைக்காதீங்க, ஓகேவா? சரி ஓகே இப்போ நம்மகிட்ட ஒரு 98 ரூபா இருக்குது, நம்ம வந்து விட்ரா பண்ணிடலாம். நம்ம பேடிஎம், யூபிஐ, பேங்க் எதில் வேணால் வந்து நம்ம விட்ரா பண்ணலாம். எதில் பண்ணாலும் பேமெண்ட் இன்ஸ்டன்ட்டு. பேடிஎம்மும் யூபிஐயும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்னோடய பேடிஎம் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே ஜஸ்ட் நான் என்னோட பேடிஎம் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாமே பண்ணி காமிக்க போகிறேன். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 1:06, ஓகேவா? ஸோ ஜூலை 21, 1:06 நான் என்னோட பேடிஎம் நம்பரை வந்து 1-2 முறை செக் பண்ணி கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு 98 ரூபாயை கொடுத்து இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். 98 ரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருன்னு கேட்குது. ஓகே எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இவன் அமௌண்ட் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்றச்சு ஓகேன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட பேடிஎம் ஓப்பன் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளோட பேடிஎம் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ நம்ம 1:06 பேமெண்ட் கொடுத்தோம். பேமெண்ட் இன்ஸ்டன்ட்னு சொன்னாங்க, பட் 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு வந்து 1:10 வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த பேரோலே பைனோ டஸ் ஏதோ ஒரு பேர்ப்பா, அந்த ஆப்போட நேம்லேயே வந்து நமக்கு வந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட்டும் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஒரு தரமான ஆப் தான். நீங்கள் பேடிஎம், யூபிஐடி, பேங்க் எதில் வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். பேமெண்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும், அதுக்கும் மிஞ்சி போனால் இன்ஸ்டன்ட் தான். ஒருவேளை இன்ஸ்டன்ட்டாக வரலனா 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்க்கு வந்து அது கிரெடிட் ஆயிடும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்கா ஜென்யூனான ஆப்பு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட ஓன் விருப்பம்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஓப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்ருங்க. இன்னொரு நல்ல வீடியோ பக்கம் இல்லை.